இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு 12 வயசு பையனுக்கும் அதே நீ பெயின் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறாங்க ஒரு 40 வயசு பையனுக்கும் அதே மாதிரி நீ பிரச்சனை அப்படி இருக்குன்றாங்க சோ இந்த மாதிரியான நம்ம உணவு முறையை கரெக்ட்டா கடைபிடிக்காதனாலயும் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுள் தரப்பில நமக்கு முன்னோர்கள் முன்னாடியே சொல்லிருக்காங்க தலையிலே எண்ணெய் வச்சு குளிக்கணும் நேவல் பாட்டுனு சொல்வாங்க தொப்புளையே எண்ணெய் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சந்ததிக்கு நேருக்குலாம் சொல்லல அப்படியே மறந்துட்டோம் தமிழ் பேசும் இனிய மக்களுக்கு வணக்கம் நான் தீபக் பேட்மிண்டன் கோச் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வியூவர்ஸ் எல்லா பேருமே என்ன கேட்டிருந்தாங்கன்னா பேட்மிண்டன் ஆடுறப்போ சரி இல்லை ஜாகிங் போகிறப்போ இல்லை வாக்கிங் போகிறப்போ நீ ரொம்ப பெயினாக இருக்குது அதே மாதிரி ஷட்டில் ஆடுறப்போ பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷோல்டரில் அப்புறம் இங்கே டென்னிஸில் போல் ரிஸ்ட்டில் ஆங்கில் எல்லாம் பெயினாக இருக்குது ரொம்ப நாள் ஷட்டில் நாங்கள் ஆடணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி வழி வர்றப்போ ஆடணுமா கண்டினியூ பண்ணணுமா இல்லை எதுவும் பெரிய பிரச்சனை வருமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க ஸோ அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஒரு சின்ன விஷயம் இருக்குது அவர் பிளேயராக இருந்தோன்னா இன்ஜுரிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் அந்த இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணாமல் யாருனாலையும் ஒரு பிளேயராக ஆகிருக்க முடியாது ஸோ அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான் அந்த இன்ஜுரிங்கிறது ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னும் நிறைய பேருக்கு பெயின் வந்து அதிகமாக இருக்குது இன்னும் நிறைய பேர் அதிகமாக ஷட்டில் ஆடுற நிறைய பேருக்கு ஏன் பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இப்போ சிந்தட்டிக் போடுறதுல சின்ன லேயராக இருக்கும் அது எம்எம்ஸ் போட்டிருப்பாங்க அந்த எம்எம்மோட அளவு ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்கன்னா அந்த லேயர் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிமெண்ட்டில் ஆடுறதுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி கோர்ட்டில் ஆடுறப்பையும் சிந்தட்டிக்கோட அந்த சைஸோட அளவு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா உண்மையிலே உங்களுக்கு கால் பெயின் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு சில கோர்ட்லாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உட்டன் கோட் போட்டு அதுமேலே சிந்தட்டிக் விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உட்டனில் ஆடுறது ரொம்ப பெஸ்ட்டு இன்னும் நிறைய பேர் பழைய கோட்டில் எப்படின்னா வெறும் சிமெண்ட் கோட்டில் ஆடுறவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீ பெயின் ரொம்ப வேகமாகவே வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த நம்ம போட்டிருக்க சிமெண்ட் கோட்டில் வந்துட்டு அவ்வளோ சஸ்பென்ஷன் இருக்காது ஸோ நம்ம நீல இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸ் நேரடியாக அந்த தரையில் மோதுற மாதிரி இருக்கும் ஒரு தடவை நம்ம ஆடுறப்பையும் ஸோ அந்த மாதிரி கோட்டில் ஆடுறவங்களுக்கு நீ பெயின் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது அதேமாரி இண்டோர்லேயும் அந்த சிந்தட்டிக் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருந்தாங்கன்னா அதில் ஆடுற பிளேயர்ஸுக்கும் அதிகமாக நீ பெயின் அதிகமாக வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த இன்னர் லேயர் வந்துட்டு கொஞ்சமாவது பெருசாக போடணும் சிந்தட்டிக்கோட அந்த அளவு கொஞ்சமாவது எம்எம்ல கூட இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ ஒரு சில கோட்டில் ரொம்ப சின்னதாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி கோட்டில் ஆடுற பிளேயர்ஸுக்கு நீ பெயின் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது உங்களோட ஷூவோட அந்த இன்னர் சோல் சொல்லுவாங்க அதை செக் பண்ணாலே தெரியும் ஒரு சைடில் இருக்க ஷூவோட இன்னர் சோல் ரொம்ப தேஞ்சிருக்கும் ஒரு சைடில் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க ஓவர்லோடு ஃபுல்லாக ஒரு லெக்குக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ சிலருக்கு நிறைய பேர் ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகுனா ரைட் லெக்கில் நீ பெயின் இருந்துச்சு நான் ஆடிக்கிட்டே இருந்தேன் இப்போ என்னென்னா லெஃப்ட் லெக்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு என்ன காரணம்னா அந்த லெக்கில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களே அறியாமல் லெஃப்ட் லெக்குக்கு பேலன்ஸ் பண்ணி அழுதிக லோட் கொடுத்து ஆடுறதுனால இதுவும் என்ன ஆரம்பிச்சோன்னா தேய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம உடம்புல வந்துட்டு மொத்தம் 7 ஜாயின்ஸ் இருக்குது அந்த 7 ஜாயின்ஸில் நம்ம ஷட்டில் ஆடுறப்பையும் சரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ எந்தெந்த ஜாயின்ஸ்லாம் அதிகமாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஷோல்டர் ஜாயின்ஸு அப்புறம் இந்த டென்னிஸ் எல்போவில் இருக்கக்கூடிய இந்த ஜாயின்ஸு அப்புறம் ரிஸ்ட்டு அப்புறம் நீல நீக்கு கீழே ஆங்கிள் இது ஃபுல்லாக தான் நம்ம ஒரு நல்ல ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த இதெல்லாம் தான் ஒர்க் ஆகும் ஸோ இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரெண்டு போன் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்துருக்கும் இதுக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்கும் ஸோ அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன கிராக் வர மாதிரி சவுண்டு வரும் ஒரு சிலர் எந்திரிச்சாலோ இல்லை வாக் பண்ணாலோ இல்லை காலை சும்மா அப்படி நீயை வந்து இப்படி ஆட்டி பார்த்தாலோ இல்லை ஷோல்டர்லையோ ஒரு மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு வரும் ஒரு கிராக்கிங் சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஒரு நீ பெயினுக்கு வரக்கூடிய அந்த பெயின் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அப்போ என்ன பண்ணோம்னா அதோட லூப்ரிகேஷன் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு எல்போக்கும் ரெண்டு ஜாயின்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் மைக்ரோ லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணால் ஒரு சின்ன விஷயம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் இருக்குல்ல நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ ரிஸ்ட்டில் வலிச்சாலோ இல்லை ஷோல்டரில் வலிச்சாலோ இல்லை நீல இல்லை ஆங்கிளில் வலிச்சாலோ அதை என்ன பண்ணுங்க நல்லா நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எந்த இடத்துல பெயினாக இருக்கும் அந்த ஜாயின்ஸில் நல்லா அப்ளை பண்ணி செல்ஃபாக நீங்களாக ஒரு சின்ன மசாஜ் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணி ஏதாவது எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அதை நல்லா அந்த நல்லெண்ணெய் லைட்டை ஊற வச்சுட்டு எந்த இடத்துல பெயின் இருக்குது இப்போ ஷோல்டரில் பெயின் இருக்குது இல்லை நீல பெயின் இருக்குது அப்படின்ற இடத்துல எங்கே பெயினாக இருக்கோ நீங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை லைட்டாக அதில் ஊற வச்சுட்டு அந்த துணி எடுத்துகிட்டு அந்த எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல வச்சாலே ஓரளவுக்கு நல்லா பெயின் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு டவல் எடுத்து அதில் முக்கி கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்த இடத்துல பெயினாக இருக்கோ எந்த இடத்துல நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்களோ அந்த இடத்துல வச்சு ஒத்தனம் கொடுத்தாலே ஓரளவுக்கு பெயின் குறைய ஆரம்பிக்கும் அதேமாதிரி இந்த நீ பெயின் இந்த ஷோல்டர் பெயின்லாம் ஓரளவுக்கு அந்த பெயின்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகலாம்
ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு எல்லாரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. ஸோ அதை லைட்டாக சுட வச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி செல்ஃப் மசாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பெயின் இருக்க இடத்துல எந்த ஜாயின்ஸில் பெயின் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளாக செல்ஃபாக இந்த மாதிரி நீவி விடுறது மூலமா நீயோட ஃப்ளெக்சிபிளாக கூட்டலாம். இந்த செல்ஃப் மசாஜை வந்து பெயின் இருக்கவங்க தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. பெயின் இருக்கவங்க பெயின் இல்லாதவங்க யார் வேணால் பண்ணலாம். ஸோ இது முன்னாடியே பெயின் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜாயின்ஸை நீங்கள் ஆரோக்கியப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். பேட்மிண்டன் வந்து ஒரு நல்ல கேம், அதை வந்து நான் லாங் டேர்ம் தொடரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செல்ஃப் மசாஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். லாங் டேர்ம் உங்களால் பர்ஃபெக்டாக நல்லா எந்த இன்ஜுரி இல்லாமல் விளையாடவும் முடியும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எந்த இடத்துல பெயின் இருக்கோ எந்த ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கோ அங்கே நல்லா ரிலீவ் ஆகிற மாதிரி நம்மளாக செல்ஃபாக நம்ம ரெண்டு கையால் மசாஜ் பண்ணி விடணும். ரெண்டாவது நல்லா சுடுதண்ணியை எடுத்துகிட்டு கொதிக்க விட்டுட்டு அதில் உப்பு போட்டு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன டவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சுடுதண்ணியில் லைட்டாக முக்கி எந்த இடத்துல பெயின் இருக்கோ அங்கே லைட்டாக ஒத்தனம் கொடுக்கணும். ஸோ பெயின் வந்து அந்த ஓவர் வெயிட்டு இல்லை அந்த ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால அந்த பெயின் வரலாம். ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது, உங்களோட ஷூவோட அந்த இன்னர் சோல் சொல்லுவாங்க, அதை செக் பண்ணாலே தெரியும் ஒரு சைடில் இருக்க ஷூவோட இன்னர் சோல் ரொம்ப தேஞ்சிருக்கும் ஒரு சைடில் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா உங்கள் ஓவர்லோடு ஃபுல்லாக ஒரு லெக்குக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சிலருக்கு நிறையா பேர் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, அப்போ என்ன ஆகுனா ரைட் லெக்கில் நீ பெயின் இருந்துச்சு நான் ஆடிக்கிட்டே இருந்தேன் இப்போ என்னென்னா லெஃப்ட் லெக்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னா அந்த லெக்கில் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களே அறியாமல் லெஃப்ட் லெக்கு பேலன்ஸ் பண்ணி அழுதிய லோட் கொடுத்து ஆடுறதுனால இதுவும் என்ன ஆரம்பிச்சோன்னா தேய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கெலாம் ஒரே ஒரு வழி என்னென்னா இந்த மாதிரி சின்ன மசாஜ் பண்ணுறது மூலிமா உங்களோட பெயினை ரிலீவ் பண்ணலாம். அதேமாதிரி அந்த ஜவ்வோட தன்மையும் கூட்டலாம். இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வோட லேயர் வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண என்ன இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வரும். அது கடைசி லேயர் நல்லா தேஞ்சு முடித்தோடனே இந்த ரெண்டு ஜாயின்ஸும் போய் இப்படி உரசறனால தான் அந்த சவுண்டே கேட்கும். ஒரு அந்த டோர் லாக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டோர் நம்ம எடுத்து மூடுறப்போ ஒரு சவுண்டு வரும். அதேமாதிரி அந்த கிராக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி இந்த ஜாயின்ஸில் அப்புறம் நீலையெல்லாம் அந்த சவுண்டு வர ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு ஏன் வருதுன்னா அப்படி ஒரு சவுண்டு வர ஆரம்பித்தாலே அந்த ரெண்டு போனும் உங்களோட ரெண்டு போனும் மேலே இருக்கக்கூடிய போனும் கீழே இருக்கக்கூடிய போனும் ரெண்டு உரசுது அந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தேர்டு இல்லைனா ஃபோர்த்து அந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆரம்பிக்குன்னா உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் லைட்டாக கூசிக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு வலிக்காது, அவ்வளோ பெயின்லாம் இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி கால் கூசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு தெரப்பியை நீங்கள் செல்ஃபாக நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பெயின் ரிலீவ் ஆகும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நீக்கப் போட்டு ஆடலைன்னா ஆடின மாதிரியும் இருக்காது, அதேமாதிரி ரெண்டு நீக்கப் இல்லாமல் கோட்டுக்குள்ளனால நின்று ஆடவே முடியாது அந்தளவுக்கு எனக்கு நீ வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ ஆனால் என்ன பண்ணுங்கள் நீக்கப் போட்டு ஆடுங்க முடிஞ்சளவுக்கு. அதை தவிர்க்கணும் நீக்கப்பில் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அந்த ஆயில் தெரப்பியை நீங்கள் கொஞ்சம் வீட்லேயே செல்ஃபாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ அவங்களால ஆட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பெயின் வருதோ அப்போ டப்புன்னு கேம் பண்ணி படிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை ரிக்கவர் ஆகிட்டு தான் எப்போவுமே அடுத்த கேமை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த பெயின்ன்றது நம்ம லைஃப்பில் எப்போவுமே இருக்கக்கூடியது, அது திடீர்னு வந்துருச்சுன்னா கொஞ்சமாக அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா லைஃபே முடிஞ்சு போகிற அளவுக்கு கேமே ஆட முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயத்தில் போய் கொண்டு போய்விடும். ஸோ அதனால் பெயின் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிவிட்டு இறங்குறது, அதேமாதிரி வார்ம் டவுன் பண்ணிவிட்டு இறங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்ம கிரௌண்டில் ஆடுறப்போ இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்ஜுரியாக தவிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்தோடனே உள்ளே கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் டேரெக்டாக போய் இறங்க ஆரம்பிப்பாங்க ஷட்டில். அப்போ என்ன ஆனால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கும், உங்களோட ஜாயின்ஸ்லேருந்து உங்களோட மசில்ஸ்லேருந்து எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கப்போ திடீர்னு கிரௌண்டுக்குள்ளே இறங்கி ஆனோடனே அதுக்கு நீங்கள் வேமாக மூவ் பண்ணுறப்போ அடாப்ட் ஆகாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் எப்போவுமே ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டு இறங்குங்க. அதேமாரி கேம் முடிச்சதுக்கப்புறம் மற்றவங்க பார்க்குறாங்க வைக்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்றத விட்டுட்டு எப்போவுமே வார்ம் டவுன் நீங்களாக செல்ஃபாக ஏதாவது கிரௌண்டில் ஏதாவது ஒரு மூலையில் நின்று கரெக்டாக வார்ம் டவுன் பண்ணி பழங்க. இதெல்லாம் கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணால் தான் லாங் டேர்ம்க்கு வந்து ஷட்டில் ஆடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போக முடியும். அதுக்கடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன மிஸ்டேக் தான் இது, ஒரு வார்ம் அப் பண்ணுறது வார்ம் டவுன் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணாதனால என்ன ஆகுனா இந்த மாதிரி ஜாயின்ஸில் பெயின் வர ஆரம்பிக்கும், அடுத்தடுத்து என்ன ஆகும்னா அது பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த
ஃபஸ்ட்டு டூ ஒன் டூவில் இருக்க கேட்டகரியில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணாலே ஓரளவுக்கு ரெடி ஆயிரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நல்லா முத்த விட்டுட்டு பெரிய லெவலில் கொண்டு போக விட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய லெவலில் ஆப்ரேஷன் அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போயே உங்களுக்கு லைட்டாக வலிக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுன்னா வீக்லி டூ டைம்ஸ் வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் பண்ணாலே போதும். அது நீங்களாக செல்ஃபாக பண்ண யாராவது வந்து தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்குது நல்லெண்ணெய் எப்போவுமே வீட்டில் எல்லோரும் வீட்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு எந்த இடத்துல பெயின் இருக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்களாக செல்ஃபாக மசாஜ் பண்ணி, இப்போ இங்கே வலிக்குதுன்னா இந்த ஷோல்டர் தடவை விட்டு நல்லா நீங்களாக செல்ஃபாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி முடிச்சோன்னே அப்போ நீல வலிக்குதா, நீக்கும் அதே மாதிரி நீங்களாக செல்ஃபாகவே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணி முடிச்சுட்டு சுடு தண்ணியில் நல்லா சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் டவல் எடுத்து அதில் முக்கிட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ஹீட்டாக வச்சிட வேணாம், லைட்டாக நீங்கள் வச்சு பார்க்கணும், லைட்டாக தான் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பெயின் இருக்கிற இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு பெயின் ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுங்கள். இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு 12 வயசு பையனுக்கும் அதே நீ பெயின் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க, ஒரு 40 வயசு பையனுக்கும் அதேமாதிரி நீ பிரச்சனை அப்படி இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம உணவு முறையை கரெக்டாக கடைபிடிக்காதனாலையும், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுள் தரப்பில் நம்மளுக்கு முன்னோர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, தலையில ஏன் எண்ணெய் வச்சு குளிக்கணும், நேர்வு பாட்டுன்னு சொல்லுவாங்க, தொப்புள்ள ஏன் எண்ணெய் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம சந்ததிக்கு நேருக்குலாம் சொல்லலை, அப்படியே மறந்துட்டோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுறப்போ ஒரு பிளேயராக இருக்கவங்க நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு சொன்னீங்கன்னா அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க, இது எல்லாரும் சென்றடையும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த செல்ஃப் மசாஜ்ன்றது ஈஸியான விஷயம் தான், வீட்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ அதை கண்டினியூவாக எல்லாருமே விளையாடக்கூடிய ஷட்டில் விளையாடக்கூடிய எல்லா பிளேயருமே அதை கண்டினியூவாக வாரத்துக்கு 2 தடவை பண்ணால் உங்களுக்கு பிரெயின் ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.